ஹாய் காய்ஸ், என்ன பண்ண போறோம்னா, நிறைய பேர் வீடு கட்டுவீங்க. வீடு கட்டும் போது பாத்தீங்கன்னா, இப்ப வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா, கான்கிரீட் போட்டதுக்கு அப்புறம் சைடு ஒர்க் பண்ணிட்டு அதுல வந்து பாக்ஸ் வைப்பீங்க. அந்த பாக்ஸ் என்ன வைக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா உட் பாக்ஸ் இருக்கு, இன்னொன்று பாத்தீங்கன்னா மெட்டல் பாக்ஸ் இருக்கு. இந்த மெட்டல் பாக்ஸ் உட் பாக்ஸ் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உட் பாக்ஸ் பாத்தலாம். உட் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பழைய காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா உட் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஷாக் அடிக்காது, கரெக்டா இருக்கும். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு லீக்கேஜ் கரண்ட் வந்தாலும் பாத்தீங்கன்னா நமக்கு சோர்ஸ் ஷாக் அடிக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா உட் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனா என்ன ஒரு டிராபேக்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாடல் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாடல் சுவிட்ச் வந்துச்சு, அது வந்து சூட்டபிள் ஆகாது. பிராண்டட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூட்டபிள் ஆகாது. அதனால இப்ப இருக்கிற கட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் பாக்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. உட் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிராண்ட் இந்த தேக் உட்னு சொல்லுவாங்க, அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். அவங்க வந்து லைஃப் வரும், அது மாதிரி அந்த கரையான சீக்கிரம் அடிக்காது. அதுவே நீங்க வந்து உட் பாக்ஸ் வைக்கும் போது பாத்தீங்கன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், இது வந்து ஃபுல்லா பூசிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுட்டு அது ஒரு கோட்டிங் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பாக்ஸ் வைக்கும் போது இன்னும் லைஃப் வரும், உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். அது மாதிரி இல்ல எனக்கு லோஸ்ட் காஸ்ட்ல வரணும், காஸ்ட் வந்து கம்மியா வரணும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லைஃபும் வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நல்லா தேக் வுட் பாக்ஸ் தான் வாங்கினா நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் பாக்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்றாங்க. மெட்டல் பாக்ஸ் ஏன் யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாடல் வரும். இப்ப வந்து புது புது டெக்னாலஜில வந்து ஃபுல்லா எல்லாமே சூட்டபிள் ஆகிறதுக்கோசம் வந்து சுவிச்சஸ் ஹையர் ரேஞ்ச் சுவிச்சஸ் அது மாதிரி வந்து நல்ல பிராண்டட் சுவிச்சஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃபுல்லா வந்து சூட்டபிள் ஆகும். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் பாக்ஸ் வைக்கிறாங்க. இது ரெண்டு காஸ்ட் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் பாக்ஸ் வந்து உட் பாக்ஸ் ரேட் கம்மியா இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப நிறைய பேர் வைக்கிறது உங்களுக்கு நல்லா வேணுமா தான், நீங்க மெட்டல் பாக்ஸ் தான் வந்து நிறைய பேர் சூஸ் பண்றாங்க. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல அதே மாதிரி மெட்டல் பாக்ஸ் சூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா பிஹெச் கணக்கு இருக்கு. அது மாதிரி பிராண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும், பிராண்டடா பாத்து வைங்க. ஏன்னா உள்ள அந்த தகுடி இதெல்லாம் தூக்கி பிடிக்காம இதெல்லாம் இருக்கிறதா நல்லா பிராண்டடா பாத்து வைங்க. காஸ்ட் கம்மியா இருக்குதுன்னு தோசை லோக்கல் மெட்டீரியல் வாங்கி போடாதீங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன என்ன எங்க வீட்டுல என்ன வச்சிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.